காமெடி தான் பசங்க பண்ற காமெடி. பசங்க ஒரு அஞ்சு பசங்க ரூம் ஒரே ரூம்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க? அதையே எடுத்து காமிச்சிருக்காங்க. பாய்ஸ் கிட்ட மாதிரி பாய்ஸ் தான், ஃபுல்லா பாய்ஸ் தான், பாய்ஸ் ஒரே வீட்ல பார்த்து முடிச்சிட்டாங்க. இன்ட்ரோல வரும்போது சூப்பரா பேயின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. கிளைமேக்ஸ் போகும்போது கொஞ்சம் லேக் ஆரம்பிச்சு. வானவில் காமெடி எல்லாம் இருக்காங்க, போயிட்டு எது பேய் போனதா இருக்கும். ப்ரோ உனக்கு வேற இப்பதான் டுவெல்த் முடிச்சுட்டு வந்தோம், கூப்பிடுறேன் சென்னையில போய் ரூம் எடுத்தாங்களான்னு. அந்த மாரி இது போடுறோம், போனா எங்களை டுமில் பண்றாங்க போல. பேச்சுலர்ஸ் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்குது. அது எதுவுமே இல்ல ப்ரோ. ஆர்ஆர் கம்மியா தான் காமெடி, நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். நல்லா என்ஜாய் கிரின்ஜான காமெடி இல்ல, பெட்டரான காமெடி, நல்ல காமெடி தான். புதுமையான காமெடி இருக்கா? இல்ல இல்ல, இந்த யூடியூப் இன்ஸ்டா ரீல் எல்லாம் வருதுல்ல, அதுல இருந்து அப்படியே டேங்கிரிங் பண்ணுங்க. ஓகே, யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம்? அதான் எங்களை மாரி போறமே கப்புள்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, எங்களை மாரி வராங்களே. ஆ பார்க்கலாம் ப்ரோ. சரக்கு அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு கடைசியா அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. கடைசியா வந்து கடைசியா தான் நமக்கு தெரியுது அது அவேர்னஸ்ன்றது. கேர்ள்ஸ் அது வாய்ப்பு இல்ல, பசங்களோட பார்க்கலாம். வேற தி பாய்ஸ் படம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? ஆ பிடிச்சதா இருக்கு. என்ன கான்செப்ட் சொல்லிருக்காங்க படத்துல? கான்செப்ட்ல வந்து பாய்ஸ் எல்லாம் வந்து தனியா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அது சொல்லிருக்காங்க. ஓகே, பாய்ஸ்க்கு தேவையான கான்செப்டா? பாய்ஸ்க்கு தேவையான கான்செப்டா? சரக்கு அடிக்க கூடாதுன்றத தான் இல்ல. கிட்டாச்சிங்க, ஒரு புதுமையான கான்செப்ட் தானா? ஆ புதுமையான கான்செப்ட் தான். எதை காப்பி இருக்கமே தெரியுதுங்களா? காப்பி எல்லாம் எதுவும் தெரியல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. பெஸ்டா பண்ணிருக்கங்களா? ஆ பெஸ்டா தான் இருக்கு. ஸ்கிரீன் ப்ளே எல்லாம் நல்லா இருக்குங்களா? ஸ்கிரீன் ப்ளே எல்லாம் நல்லா தான் இருக்கு. மியூசிக் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. லவ் சீன்ஸ் அந்த ஃபன் காமெடிலாம் எப்படி இருந்துச்சு? லவ் சீன்லாம் இல்ல, பட் ஃபன் காமெடியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்குங்களா? பரவாயில்ல, ஓகே, பார்க்கலாம். அதெல்லாம் அந்த லிவிங் ஸ்டோன் நம்ம இதெல்லாம் காமெடி படம் ஃபுல்லாவே காமெடியா தான் இருந்துச்சு. டைட்டில் தகுந்த மாதிரி படம் இருந்துச்சுங்களா? பரவாயில்ல, ஓகே, பார்க்கலாம். பெஸ்ட்னா காமெடி தான், வேற எதுவும். ஒரு ஆள் சில ஆரம் ஒரு ஆள் சில காமிச்சானுங்க. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாமா? பார்க்கலாம், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பெஸ்ட்டாக என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? பெஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன சொல்கிறது, குடிக்கிற கூட குடிச்சா அது மாதிரி பிரச்சனை வரன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். குடிக்காது குடிக்கிறவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு பார்க்க வேண்டிய படம். ஆமாம், கண்டிப்பாக. இது தமிழ்நாட்டுக்கு தேவையான மெசேஜா? கண்டிப்பாக தேவை. ஓகே, இன்ட்ரோல் சீன்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? ஆ பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் பரவாயில்ல, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒத்த ஓகே. யாரெல்லாம் அந்த படத்தை பார்க்கலாம்? முதல்ல பேச்சுலர்ஸ் தான் பார்க்க முடியும். படம் நல்லா இருக்கு. என்ன கான்செப்ட் சொல்லிருக்காங்க படத்துல? கான்செப்ட் என்னன்னா சரக்கு அடிக்க கூட, சரக்கு அடிச்சா பிரச்சனையை சந்திப்போன்ற மாதிரி. ஓகே, ஓகே தானா? ஓகே தான். ஒருக்கட்டா இருக்கா? என்ன பெஸ்டா இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, விறுவிறுப்பா போதா இல்ல அங்க எங்க கொஞ்சம் ஒரு சைடு? இல்ல இல்ல இல்ல, ஃபுல்லாவே ரெண்டரை மணி நேரம் போறீங்களா? போதுங்களா? போரிங்களா இல்ல, பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். ஃபைட் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஹீரோனி இல்ல, கேர்ள்ஸ் நாட் அவுட்ன்ற மாதிரி தான். ஓகே, இந்த மாதிரி மைனஸ் இல்ல ஒரு விஷயம், ஹீரோனி இல்ல, ஃபைட் இல்ல, ஏதா போரிங் லாக் ஆவலையா? போரிங்கே இல்ல. ஓகே, மக்களுக்கு தேவையான மெசேஜ் ஏதாவது சொல்லிருக்காங்களா? குடிக்க கூடாது, ரிஸ்க் ஒண்ணும் இல்ல, பேய் இல்ல அப்படிங்கற ஒரு கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. தி பாய்ஸ் பேசின் வருது, கண்டிப்பா பேசின் அதிகமாவே இருக்கு. என்டர்டெயின்மென்ட்டா இருந்துச்சு, அவ்வளவுதான். பிடிச்சிருக்கீங்களா? நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஃபன் பார்ட்டா இருக்கா இல்ல சீரியஸா போதா? காமெடியா இருக்கு. ஓகே, இன்டர்வல் பிளாக்லாம் நல்லா இருக்குங்களா? கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கு. தேவையான படம் இது. சும்மா பசங்க பார்க்கலாம், அவ்வளவுதான். இன்ஸ்டால் மட்டும் பார்க்கலாம். ஃபேமிலி கப்பல்ஸ்லாம் அதான் பார்க்க முடியும். ஓகே, ஒர்த்தபிளா இருக்கீங்களா? எங்க லேக் போர் அடிக்குதா? கொஞ்சம் லைட்டா இருக்கும், அங்கங்க லைட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல செகண்ட் ஹாப்ல ஃபர்ஸ்ட் ஹாப்ல இருக்கும். ஒன் டைம் தான் பார்க்கலாம். கொடுத்த காசு ஒர்த்தா இருக்கு. ஆ ஒர்த்து. ஓகே, எதா பெரிய பிளஸ்னா என்ன விஷயம் சொல்லுங்க படத்துல? சாங் தான். சாங்ஸ் நல்லா இருக்குங்களா? ஓகே, ஃபைட் சீன்ஸ்லாம் இல்ல, ஒரு மைனஸா தெரியலையா? ஃபைட் எதுவும் இல்லை, ஓல்டு சாங் நிறைய போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸை விட்டு அப்பாலும் போக மாட்டாங்க. அந்த பேய் துணை தனியாக இருந்தால் தான் அது பிடிக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா அஞ்சு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. நல்லா இருக்குச்சு. ஒன் டைம் பார்க்கலாம். கொஞ்சம் ஷை பூச்சை போடுவோம் நாங்கள். ஆ அது நல்லா இருக்கு. பாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாய்ஸ் தான், பாய்ஸ் தான், பாய்ஸ் ஒரே வீட்டில் பார்த்து முடிச்சிட்டாங்க. ரெண்டு அந்த மாதிரி ஹாரருக்கு ஹாரருக்கு முக்கியத்துவமே கொடுக்குறது இல்லை. காமெடி தான், பசங்க பண்ற காமெடி. பசங்க ஒரு அஞ்சு பசங்க ரூம்ல ஒரே ரூம்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க? அதான் அதையே எடுத்து காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் தான் எதிர்பார்க்கலாம். ட்விஸ்ட் அது எதிர்பார்க்கலாம். ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, எண்டிங் நல்லா இல்ல. இன்டர்வல் பிளாக்ல எப்படி இருந்துது? ஆ இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாப்ல இன்டர்வல் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்து போயிட்டாங்க. லாஸ்ட்ல கொஞ்சம் இன்டர்வல் வரும்போது சூப்பரா பேயின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. கிளைமேக்ஸ் போகும்போது கொஞ்சம் லேக் ஆரம்பிச்சிச்சு படம். ஓகே ஓகே, கிரின்ஜரோ காமெடிக்கல எதனா இருக்குங்களா? கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கு, சில சிரிக்கிற மாதிரியான காமெடிகளும் இருக்கு நிறைய இடத்துல. இல்ல இல்ல, எல்லாம் நல்லா கொஞ்சம் ஜாலியா தான் இருந்துச்சு. ட்ரக்ஸ் அடிக்கடிக்க கூடாது, அவ்வளவுதான் முக்கிய கான்செப்ட். பசங்களோட பாப்போம்னா பாக்கலாம். பசங்க அஞ்சு பசங்க ஒரே ரூம்ல இருந்து பார்க்க முடியாது. கப்பல் தங்க இது லவ் இல்ல, வானவில் காம்பிள்லாம் இருக்காங்க, போயிட்டு எது போய் போனதா இருக்கும். செட்டா வாய்ப்பே இல்ல, வரலாம். காலேஜ் முடிச்சுட்டு இப்படி கட்டச்சிட்டு வரவங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வரவங்க பாக்கலாம், நல்லா இருக்கு.
போட்டு முடிச்சிட்டாங்க.